அண்மையில் எங்களுடைய வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தமிழ் மக்களை நோக்கி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அவர் முக்கியமாக சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய நிகழ்ச்சி நிரலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நிரலை கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியும், ஆகவே தமிழ் மக்கள் அவற்றுக்குள் போய் அதுக்கு மாய்ந்து போய் மீண்டும் தமிழ் இளம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவ்வாறான நிலைமைகளுக்கு அவர்கள் போகக்கூடாது என்ற பாணியிலான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அலி சப்ரி அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். முதலாவது, நீங்கள் இன்றும் சிங்கள பௌத்த அந்த பேரினவாதம் என்பதை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்காக சர்வதேச ரீதியாக வக்காலத்து வாங்குகின்ற ஒரு ஆளாகத்தான் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த நாட்டில் முஸ்லிம் மக்கள் வகை தொகை இல்லாமல் அவர்கள் மீது உங்களுடைய சட்டங்கள் அனாவசியமாக பாய்கிறது. இங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டுத்தான் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களாக உலகமெல்லாம் போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் ஏன் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், ஏன் உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ற விஷயங்களை முதல் அலி சப்ரி புரிந்து கொள்ள வேண்டும். அலி சப்ரி தான் மாத்திரம்தான் ஒரு நீதியானவர் என்ற தோரணையில் இருந்து பேசக்கூடாது. இந்த நாட்டில் ஏன் இந்த யுத்தம் ஏற்பட்டது, இந்த நாட்டிலிருந்து எவ்வாறு மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு சமத்துவமான அதிகாரங்கள், சமத்துவமான நீதிகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் அலி சப்ரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் முதன்மையான மதமாக பௌத்த மதம்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த பௌத்தத்தை வடக்கு கிழக்கு எங்கும், அது முஸ்லிம் மக்கள் வாழும் பிரதேசமாக இருக்கலாம், தமிழ் மக்கள் வாழும் பிரதேசமாக இருக்கலாம், அங்கெல்லாம் இதை இந்த பௌத்த சிங்கள பௌத்த அந்த மேன்மையை நிலைநிறுத்துவதற்கான பல முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்பதையும் அலி சப்ரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய புலம்பெயர் மக்களுக்கு ஏதோ வித்தியாசமான நிகழ்ச்சி நெல் என்று கூறக்கூடிய அலி சப்ரி அவர்கள் ஒன்றை முதல் செய்ய வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தமது கோரிக்கைகளுக்காக பல வருஷங்களாக போராடி வருகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளுக்கு அலி சப்ரி பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை வழங்கி வருகிறார். அவர் கூறுகிறார், இந்த நாட்டில் என்னென்று சொல்லி சொல்கிறது, பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மாற்றப்படும் அல்ல இல்லாமல் செய்யப்படும் என்று கூறுகிறார். ஆனால் அதிலும் கூட மோசமான பயங்கரவாத தடைச்சட்டம் வர இருக்கிறது. அதே போல் வந்து இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு மத நல்லிணக்கத்துக்கான அல்லது இன நல்லிணக்கத்துக்கான வேலைகள் நடக்கிறது என்று கூறுகின்றார். அலி சப்ரி அவர்கள் எங்களுக்கு சொல்லட்டும், இன நல்லிணக்கத்துக்கான என்ன அரசியல் வேலை திட்டங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லட்டும். ஆகவே அவர் வெளிநாடுகளுக்கு பேசுவது என்பது ஒன்று, அவர் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் சர்வதேச ரீதியாக அவர் பேசுகிறாரே தவிர, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு சமத்துவத்தை, ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. அவரும் ஒரு சிறுபான்மை இனத்தவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய கருத்துக்கள் அனைத்துமே வந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு சமத்துவமான அல்லது அவர்களது ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக அவர் பேசுவதாக இல்லை. ஆகவே புலம்பெயர் தமிழ் மக்கள் என்ன நிகழ்ச்சி நிரலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ் மக்களுக்கு வகுப்படுப்பதை விடுத்து, நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சர்வதேச ரீதியாக வக்காலத்து வாங்குவதாயின் நீங்கள் கூறுகின்ற விஷயங்களில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், சர்வதேச ரீதியாக அந்த உண்மைத்தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களாண்டு நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் சொல்வதில் எவ்வளவு தூரம் உண்மையானது, நீங்கள் சொல்கின்ற உண்மைகளை கண்டறிவதற்கான குழு ஒன்றை நாங்கள் நியமிக்க இருக்கிறோம் என்று கூறுகின்றீர்கள். உண்மைகளை நீங்கள் கண்டறிவதற்கு முன்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டீர்களா? தென்னாப்பிரிக்காவில் தமிழ் மக்களுக்கான தீர்வை அவர்களே சாரி தென்னாப்பிரிக்க மக்களுக்கான தீர்வை கண்டதுக்கு பிற்பாடு தான் நெல்சன் மண்டேலா உண்மைகளை கண்டறியும் குழு ஒன்றை நியமித்தார். ஆனால் இங்கே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் உலகத்தை ஏமாற்றுவதற்காக உண்மைகளை கண்டறிவதற்கான ஒரு பொறிமுறையை நீங்கள் உருவாக்கி இருப்பதாக கூறுவதெல்லாமே வந்து என்னை பொறுத்தளவில் மிக மிக பிழையான விஷயங்கள். அதற்கு மேலதிகமாக உங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது வடக்கு மாகாணத்துக்கு மகாவலி தண்ணீரே வராத வடக்கு மாகாணத்திற்கு ஒரு புதிய ஜே வலயம்
என்று இன்னும் ஒரு காணிகளை பறிமுதல் செய்கின்ற இன்னும் ஒரு புதிய உத்தியை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். மகாவலி அபிவிருத்தி என்ற பெயரில் உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் அவ்வாறான விஷயங்களை வந்து நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். உண்மையாகவே நீங்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாலஸ்தீனத்தில் மொசாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முஸ்லீம் மக்களிடமிருந்து பறித்தெடுத்த பல்வேறுபட்ட நிலங்களில், சிரியாவில் இருந்து பறித்தெடுத்த ஹோலன் ஹைட்ஸாக இருக்கலாம், எகிப்திலிருந்து பறித்தெடுத்த சினாய் பாலைவனமாக இருக்கலாம், ஜோர்டானிலிருந்து பறித்தெடுத்த வெஸ்ட் பேங்காக இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் இஸ்ரேல ஜூதர்கள் புதிய புதிய இஸ்ரேல் செட்டில்மெண்ட்ஸ் அதனை கொண்டு வந்து அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அந்த மண்ணை விட்டு விரட்டுகின்ற ஒரு வேலைகளைத்தான் இதுவரை செய்து வருகின்றார்கள். இதே நடவடிக்கையைத்தான், இந்த மொசாட்டினுடைய நடவடிக்கைகளை பின்பற்றித்தான் இந்த சிங்கள ஆட்சியாளர்களும் கூட தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களில் அவ்வாறான குடியேற்றங்களை செய்து வருகின்றார்கள். அந்த குடியேற்றங்களை செய்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கிறார்கள். இப்போ இவ்வாறு தான் வந்து வெளியோயா என்று சொன்ன மணலாறு என்று சொன்ன தமிழ் மக்களினுடைய பிரதேசம் வெளியோயாகவும் மாற்றப்பட்டது. இதே போல பல தமிழ் கிராமங்கள் இப்பொழுது சிங்கள கிராமங்களாக யுத்தத்துக்கு முன்பும் யுத்தத்துக்கு பின்பும் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன நல்லிணக்கத்தை பற்றி சர்வதேச சமூகத்திற்கு வகுப்படுக்கக்கூடிய அலிசப்ரி போன்றவர்கள், தமிழ் மக்களுக்கு வகுப்படுக்கக்கூடிய அலிசப்ரி போன்றவர்கள் நிச்சயமாக நாட்டில் நடக்கக்கூடிய மோசமான, மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமான, முஸ்லீம் மக்களுக்கு விரோதமான அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை முதலாவதாக அவர்கள் நிப்பாட்ட வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது.